அன்பு நண்பர்களே, மீண்டும் வேல் சுபயோகம் யூடியூப் சேனல் மூலம் தாங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி. இன்றைய தினம் பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் பல சும நிகழ்ச்சிகளை நடத்தும் அனைவருக்கும் நல் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் தெரிவித்துக் கொள்வதுடன் சுப்பிரமணிய சாமியின் இறையருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்திக்கின்றேன். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். இன்றைய பதிவில் மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரம் என்னவென்று பார்ப்போம். முதல் முதலாக வேல் சுபயோகம் சேனல் காணும் நண்பர்கள், அன்பர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் அனைவரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் ஐக்கானை அழுத்துங்கள். என்னுடைய அடுத்த பதிவு உங்களுக்கு வந்தடையும். பிடித்தவர்கள் லைக் செய்யுங்கள், உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யுங்கள். சேனல் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும். உங்கள் நண்பர்கள் சொந்த பந்தங்களுக்கு பகிருங்கள். முன்பு ஜாதகம் கணிக்கப்படாமல் பெயர், ராசி மற்றும் இஷ்ட தெய்வம், குலதெய்வம் முன்பு பூக்கட்டி பார்க்கும் நிகழ்ச்சி மூலம் ஆண் பெண் இருவரும் ஒருவரையொருவர் பார்க்காமல் பெரியவர்களால் நிச்சயிக்கப்பட்டு அவர்களின் நல்லாசியுடன் திருமண பந்தத்தில் இணைந்து இல்லறம் நல்லறமாக வாழ்ந்தனர். தற்போது உள்ள சூழ்நிலையில் ஆண் பெண் இருவரும் கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் கலாச்சாரத்திலும் ஒருவரையொருவர் மிஞ்சும் விதமாக வளர்ச்சி கொண்டுள்ளனர். எனவே பெண்ணிற்கு திருமணம் செய்ய முடிவு செய்யும் பெற்றோர்கள் பெண்ணின் மனநிலையை ஆராய்ந்து பின்பு ஜோதிடரும் வியாழ நோக்கம், செவ்வாய் தோஷம், காலசர்ப்ப தோஷம், கலத்திர தோஷம், சனியின் கோச்சான நிலை போன்றவற்றை ஆராய்ந்து பின்பு மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு பொருத்தமான ஆண் நட்சத்திரத்தை தெரிவு செய்து அந்த ஆண் நட்சத்திரத்திற்கும் தோஷங்கள் ஏதேனும் இருக்கிறதா என்பதை ஆராய்ச்சி செய்து தோஷங்கள் எதுவும் இல்லாமல் திருமணத்தை முடிவு செய்ய வேண்டும். சரி, இனி மிருகசீரிச நட்சத்திரத்திற்கு ஏற்ற ஆண் நட்சத்திரம் எதுவென்று காண்போம். அஸ்வினி, சுவாதி, திருவோணம் இவை மூன்றும் மிகச்சிறப்பான நட்சத்திரங்கள். உத்திரட்டாதி, பரணி, கார்த்திகை, ரோஹிணி, அஸ்தம், அனுசம், சதயம், பூரட்டாதி, ரேவதி போன்றவை சிறப்பானவைகள். திருவாதிரை, பூசம், உத்தரம், விசாகம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் போன்றவை மத்தியமானவை. பெண்ணிற்கு தகுந்த நட்சத்திர ஜாதக நகலை தேர்ந்தெடுத்து திருமண ஏற்பாடு செய்து மகிழ்ந்திருங்கள். மிருகசீரிச நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு சரியான வரன் அமைந்து திருமணத்தில் இணையும் இருமணம் இணையும் திருமணம் நறுமணம் கமல எல்லாம் வல்ல இறையவர்களும் பெரியோர்களின் நல்லாசியுடனும் மங்களகரமான வாழ்க்கை அமைந்திட வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கின்றேன். இனி அடுத்த பதிவில் திருவாதிரை பெண் நட்சத்திரத்துக்கான பொருத்தமான ஆண் நட்சத்திரம் எதுவென்று காண்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.